நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான வணக்கங்கள் இன்றைக்கு மூட்டு வலிகளை பற்றி விவரமாக நம்ம பார்ப்போம் உடலில் ஏற்படுகின்ற நிறைய பிரச்சனைகளில் மிக முக்கியமானது குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை அனைவரையுமே துயரப்படுத்துவது என்ன அப்படின்னு கேட்டோம்னா கால் மூட்டுகளில் ஏற்படுகின்ற இந்த வழிகளைத்தான் நம்ம சொல்லணும் இல்லைங்களா காலை எழுந்து கொள்ளும்போது ஏற்படுகின்ற வழிகளில் ஆரம்பித்து நடக்கும் போது மட்டும் ஏற்படுகின்ற மூட்டு வழிகளில் ஆரம்பித்து படிக்கட்டுகள் ஏறும்போது அல்லது இறங்கும்போது அல்லது எடை தூக்கி கொண்டு நடக்கும்போது தரையில் அமரும் போது கால்களை மடக்கும் போது இந்த மாதிரி சமணம் போட்டு உட்காரும் போதுன்னு எந்த வேலைகளையும் நம்மை செய்ய விடாமல் சிரமப்படுத்துகின்ற கால் மூட்டுகளில் ஏற்படுகின்ற ஆஸ்ட்ரியோ ஆர்த்ராய்டஸ் சொல்லக்கூடிய பிரச்சனையை பற்றி தான் இன்றைக்கு நான் விவரமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் கால் மூட்டுகளில் ஏற்படுகின்ற வலிகளை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பு முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது கால் மூட்டுகள்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்கிறோம் இல்லையா கால் தொடை எலும்பு அதே போல் கணுக்கால் எலும்பு இந்த இரண்டு எலும்பும் சேரக்கூடிய ஒரு பகுதியை தான் நம்ம கணுக்கால் மூட்டு அப்படின்னு சொல்கிறோம் இந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அமைப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா தொடை எலும்புக்குடைய ஒரு பகுதி கணுக்கால் எலும்புடைய ஒரு பகுதி இந்த ரெண்டு எலும்புக்கு நடுவில் ஒரு சிறு வால் எலும்பு ஒன்று இருக்கிறத பார்க்குறோம் அதனால தான் நம்மளுடைய கால்களை பின்புறமாக மடிக்கின்ற அளவுக்கு முன்புறமாக நம்ம ஒரு அளவுக்கு தான் நீட்ட முடியுமே தவிர மடக்க முடியாது இது மட்டும் இல்லாமல் மேலிருந்து வரக்கூடிய தசைநார்கள் கீழிருந்து மேலே வரக்கூடிய தசைநார்கள் எல்லாமே அந்த மூட்டுகளை முன்பக்கம் பின்பக்கம் அல்லது பக்கவாடுகளில் விலக விடாமல் இருக்கி கட்டி வைத்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் இது ஒரு பக்கம் இரண்டாவது மூட்டுகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய குறுத்தெலும்புகள் அதே போல் மூட்டுகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை போன்ற பொருட்கள் இவை அனைத்துமே மூட்டுகளுடைய இயக்கத்தை சரிசெய்து இயற்கையாக நாம் நடக்கும்போது நிற்கும்போது ஓடும்போது குதிக்கும்போது வாகனங்களில் வேகமாக சென்று பிரேக் அழுத்தி கால்களை கா தரையில் மூணும் பொழுது எந்த நேரங்களிலும் முட்டுகள் பாதிக்கப்படாமல் முட்டுகளுக்கிடையே இருக்கக்கூடிய இந்த குருத்தெலும்புகளும் எண்ணெய் பசையும் நம்மை காப்பாற்றுவதை நம்ம பார்க்குறோம் இந்த தசைகளுடைய அமைப்பில் ஆரம்பித்து முட்டுகளுடைய அமைப்பில் ஆரம்பித்து முட்டுகளுடைய செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய மாற்றங்களைத்தான் நம்ம வந்து மூட்டு வழிகள் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணங்களாக சொல்கிறோம் ஏன் நமக்கு மூட்டு வலிகள் ஏற்படுகிறது முதல் காரணம் வயது பொதுவாகவே நம்ம பார்த்தோன்னா இந்த மூட்டு வழிகள் இன்றைக்கு இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் ஏற்படுவதை விட நாற்பத்தைந்து வயது ஐம்பது வயது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மிக அதிகமாக ஏற்படுவதை நம்ம பார்க்குறோம் இரண்டாவது நம்ம மூட்டுகளில் பாதிப்பு ஏற்படக்கூடிய அளவுக்கு நம்முடைய செய்யக்கூடிய வேலைகள் இருப்பதனால் இப்போ ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் நின்று வேலை செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மூட்டுகளில் தேவையற்ற அழுத்தம் ஏற்பட்டு விடுவதை நம்ம பார்க்க முடியும் எடை தூக்கி கொண்டு நடப்பது அதே போல் நின்று உணவு பரிமாறுவது சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்து கொண்டே இருப்பது எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு ஓய்வற்று உடல் உழைப்பற்று இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே மூட்டுகளில் கடுமையான வழிகள் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும் தசைநார்களுடைய பாதிப்பு பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த லிகமன் டேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கு மூட்டு வழிகளுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறத பார்க்குறோம் இன்றைக்கு வந்து ஒரு படிக்கட்டுகள் ஏறும்போது நம்ம வழுக்கி விழறோம் அல்லது குளியலறையில் பாத்ரூம் அறையில் வழுக்கி விழறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுது அல்லது நம்ம சக்தியை மீறி அதிகமான எடை தூக்கி கொண்டு படிக்கட்டுகள் ஏறும்போது மூட்டுகளில் சடார்னு ஒரு சத்தம் கேட்பது போல ஒரு நிகழ்வு ஏற்படுவது எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த துணி துவைப்பதற்கு தரையில் அமர்ந்து துணி துவைக்கும் போது அந்த மூட்டுகளை நீண்ட நேரம் அதிகமாக மடக்கி வைத்திருக்கக்கூடிய விளைவுகள் முறையற்ற உடற்பயிற்சிகளை செய்துவது இது எல்லாமே பார்த்திங்கன்னா முட்டுகளில் இருக்கக்கூடிய தசை நார்களை பாதித்து லிகமன் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி வரதை பார்க்குறோம் இந்த பிரச்சனை மாற வேண்டும் அப்படின்னு வரும்போது முட்டுகளுக்கு தேவையான உடற்பயிற்சிகள் தேவை இது மூட்டு வழிகள் ஏற்படுவதற்கு ஒரு காரணம் இரண்டாவது விபத்துகள் இன்றைக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ மூட்டுகளில் ஏற்படுகின்ற காயங்கள் மூட்டு வழிக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கிறத பார்க்குறோம் நான்காவது முட்டுகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை குறைந்து போகக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு நிறைய மாத்திரைகளை நம்ம சாப்பிட்றோம் ரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட மாத்திரை சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட மாத்திரைகளை நம்ம சாப்பிட்றோம் இந்த மாத்திரைகளை ஒரு புறம் நம்ம சாப்பிட்டும் போது அது உடலில் நிறைய மாறுதல்களை ஏற்படுத்துவதை பார்க்குறோம் குறிப்பாக மூட்டுகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை குறைந்து போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுவதை நம்ம பார்க்குறோம் இதைவிட முக்கியமாக இன்றைக்கு அதிகமாக மூட்டு வலி ஏற்படுவதற்கான காரணம் இன்றைக்கு உடற்பயிற்சியற்ற தன்மை இன்றைக்கு யாருமே நடைபயிற்சியோ மூட்டுகளை பலப்படுத்தக்கூடிய உடற்பயிற்சியோ இல்லாமல் இருக்கிறோம் நிறைய பேர் இவன் தரையில் அமர்ந்து சாப்பிடக்கூடிய வழக்கம் கூட இல்லாமல் இருக்கிறதுனால தசைகளுடைய இறுக்கம் அதிகமாக மாறும்போது அதை மீறி ஏதாவது ஒரு வேலை செய்ய நம்ம முயற்சி பண்ணும்போது இந்த இடையேயான அழுத்தம் அதிகமாகி குறுத்தெலும்புகளுடைய பாதிப்பையோ அல்லது எண்ணெய் பசை குறைமானத்தையோ அல்லது தசை தசைநார்களுடைய அழட்சியையோ ஏற்படுத்தி நமக்கு மூட்டு வலியை உண்டாக்கி விடுவதை நம்ம பார்க்கிறோம் இந்த மூட்டு வலிகள் ஏற்பட்டு விட்டது இதை எவ்வாறு குணப்படுத்துவது அப்படிங்கிற ஒரு கேள்வி நம் மனது முதல்ல வந்து மூட்டு வலிகளை ஐந்து நிலைகளாக நம்ம பிரிக்க முடியும் முதல் நிலை மூட்டு வலி அப்படின்னு எதை சொல்வோன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக ஒரு வீட்டில் ஒரு திருமணம் அல்லது திருவிழா நடக்கிறது ஒரு இரவு இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் ஓய்வில்லாமல் நாம் நடந்து திரிந்து எல்லா வேலைகளையும் முடிப்போம் அப்புறம் வந்து உட்கார்ந்தோம்னா கால்களை நகர்த்தக்கூட முடியாத அளவுக்கு கடுமையான வலி ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும் ஆனால் ஒரு ஓய்வுக்கு பிறகு அல்லது வெளிப்புற மருந்துகளுடைய பூச்சிகளிலேயே இந்த வலி குணமாகி விடுவதை பார்ப்போம் இது நம்ம சொல்லக்கூடிய முதல் நிலை மூட்டு வழியாகத்தான் பார்க்கணும் இரண்டாம் நிலை மூட்டு வலி அப்படின்னு சொல்லும்போது காலை எழுந்து கொள்ளும்போது மட்டும் வலி இருக்கும் எழுந்து ஒரு ஐந்து நிமிடம் ஆகும்போது அந்த வலி எப்படி இருக்கிறது எங்கே இருந்ததுன்னு தெரியாத அளவுக்கு போய் விடுவதை பார்க்க முடியும் இரவு நன்றாக உறங்கி கொண்டிருப்போம் கழிப்பறைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் எழுந்திருப்போம் நடக்க ஆரம்பித்தோம்னா போகக்கூட முடியாது முட்டுகளை தாங்கி தாங்கி தான் போக வேண்டியிருக்கும் ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆன பிறகு பார்த்திங்கன்னா அந்த வழி சுத்தமாக மறைந்து போய்விடும் இது இரண்டாவது நிலைன்னு சொல்லுவோம் மூன்றாம் நிலை மூட்டு வலி அப்படின்னு சொல்கிறது குறிப்பிட்ட வேலைகள் செய்யும் போது மட்டும் நம்மால் உடலுடைய இயக்கத்தை சிறிது கூட செய்ய முடியாமல் ஏற்படுகின்ற மூட்டு வலின்னு சொல்லுவோம் படிக்கட்டுகள் ஏறும்போது இறங்கும்போது சமய நிறையில் ஒரு அரை மணி நேரம் நின்று சமைக்க முயற்சி செய்யும் போது ஒரு இருபது நிமிடம் முப்பது நிமிடம் நடைபயிற்சி செய்யலாம் முயற்சி செய்யும் போது ஏற்படுகின்ற கடுமையான வலி ஆனால் மற்ற எந்த நேரங்கள்லையும் அந்த வலி நமக்கு இருப்பதை நாம் உணரவே முடியாது இது மூன்றாம் நிலையில் இருப்பது நான்காம் நிலை மூட்டு வலி அப்படிங்கிறது நம்முடைய உடலுடைய இயக்கங்களில் எல்லா நிகழ்வுகளையும் ஒரு சிரமத்தோடு அதே நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய வேலைகளும் நம் வழக்கமாக செய்ய முடியாத அளவுக்கு வழிகள் இருப்பதை நம்ம பார்க்க முடியும் காலை எழுந்து கொள்ளும்போது வலி ஒரு ஐந்து நிமிடம் நடந்தால் வலி ஒரு பத்து நிமிடம் நின்றால் வலி எப்பப்பா போய் உட்கார போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு முட்டுகளை தாங்கக்கூடிய வேலைகள் செய்வதை தவிர மற்ற நேரங்களில் வலியை உணர முடியாது மற்ற நேரங்களில் நடக்கும்போது வலி இருக்கும் அமரும்போது வலி இருக்காது படுக்கும்போது வலி இருக்காது ஆனால் படுத்து எழுந்து நடக்க முயற்சி செய்யும் போது வழி வரும் படிக்கட்டுகள் ஒரு சப்போர்ட்டோடு தான் ஏற முடியும் ஒரு கால் வைத்து ஒரு கால் உடனடியே ஏற முடியாது ஒவ்வொரு காலாக நின்று நின்று ஏற வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் நடக்கும்போது அடிமேல் அடி வைத்து நடக்க முடியாமல் சாய்ந்து சாய்ந்து நடக்கக்கூடிய டக்வாக் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் இது நான்காம் நிலை மூட்டு வலின்னு சொல்லுவோம் ஐந்தாம் நிலை மூட்டு வழிங்கிறது நம்முடைய உடலுடைய இயக்கம் சிறிது கூட செய்ய முடியாமல் கடுமையான வழிகளோடு வழி மாத்திரைகளோடு வாழக்கூடிய ஒரு வாழ்வைத்தான் ஐந்தாவது நிலை மூட்டு வலின்னு சொல்லுவோம் நடக்க முடியாது நிற்க முடியாது அமர முடியாது ஒரு பக்கத்தில் நம்ம இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டாய்லெட்டுக்கு போனோம்னா கூட ஒரு சப்போர்ட்டோடு போக வேண்டிய ஒரு சூழல் மூட்டுகளுடைய அமைப்பு நேராக இருப்பது போய் வளைந்து போய் இருக்கக்கூடிய ஒரு சூழலாக மாறுவது ஐந்தாம் நிலை மூட்டு வழின்னு சொல்லுவோம் இந்த ஐந்து நிலைகளான மூட்டு வழிகளை நம்ம பார்க்கும்போது மூட்டு வழிகளை அறுவை சிகிச்சை இல்லாமல் ஆயுர்வேத முறையில் எவ்வாறு குணப்படுத்துவது இன்றைக்கு பெரும்பாலும் நான் பார்க்கக்கூடியவர்களில் நிறைய பேர் என்னை பார்ப்பதற்கு முன்பு நவீன மருத்துவ சிகிச்சையோ அல்லது மற்ற மருத்துவ சிகிச்சைகளையோ எடுத்து மூட்டுகளில் வழிகள் முறையாக தீர்க்கப்படவில்லைன்ற ஒரு துயரத்தோடு வருவதை நம்ம பார்க்குறோம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா ஐந்து கோட்பாடுகளை வைத்து தான் நம்ம வந்து நோயை தீர்க்கக்கூடிய வழிமுறைகளை நம்ம பின்பற்றுறோம் ஒவ்வொரு நோயாளிக்கும் ஒரு முழுமையான சிகிச்சை திட்டம் அப்படிங்கிறது வழங்கப்பட்டதை பார்க்க முடியும் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி இரண்டு பேருக்கு மூட்டு வழியின் வந்தாலும் கூட ஒவ்வொருத்தருக்கும் அளிக்கக்கூடிய சிகிச்சை முறை அப்படிங்கிறது மிகவும் வித்தியாசமாக இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும் நம்ம உடம்பே பார்த்திங்கன்னா வாத உடம்பு பித்த உடம்பு கப உடம்புன்னு மூன்று வகையான உடம்புகளால் ஆனது இப்போது வாதம் சம்பந்தப்பட்ட உடம்பு இருப்பவர்களுக்கு கொஞ்சம் சூடான மருந்துகள் கொடுத்தால் கூட சரியாக இருக்கும் ஆனால் பித்த சம்பந்தப்பட்ட உடம்பு இருப்பவர்களுக்கு சூடான பொருட்களை கொடுக்க முடியாது கப சம்பந்தப்பட்ட உடம்பை கொண்டிருப்பவர்களுக்கு எவ்வளவு சூடான மருந்துகளை கொடுத்தாலும் அவர்கள் உடம்பில் எந்த விதமான ஒரு பெரிய பக்க விளைவும் இருக்காது அப்போ மூன்று வகையான உடம்பை கொண்டிருப்பவர்கள் அப்படின்னு வரும்போது மூன்று பேருக்கும் ஒரே விதமான சிகிச்சையை நாம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது ஒவ்வொருத்தருக்கும் தனிநபருக்கும் தேவையான சிகிச்சையை கொடுப்பது அப்படிங்கிறது நம்முடைய மருத்துவமனையுடைய ஒரு சிறப்பு சிகிச்சைனே சொல்லலாம் ஐந்து வகையான விஷயங்கள் என்ன ஐந்து வகையான விஷயங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலாவது நோய் ஏற்படுவதற்கான காரணம் என்னங்கிற புரிதலை நம்ம கொண்டு வருவது முதல் வகையான சிகிச்சை இரண்டாவது வகையான சிகிச்சை அதற்கான உடற்பயிற்சிகள் என்ன அந்த உடற்பயிற்சிகளை கொண்டு அந்த வழிகளை வேதனைகளை மூட்டுகளில் இருக்கக்கூடிய அமைப்புகளை எவ்வாறு சரி செய்யப் போகிறோம் அப்படிங்கிறது மூன்றாவது உணவு முறையில் கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள் என்ன இந்த உணவு முறை மாற்றங்கள் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது எந்த அளவுக்கு உணவில் மிகப்பெரிய அளவில் நாம் கவனத்தை எடுத்துக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு உடல் வேகமாக குணமடைந்து விடுவதை நம்ம பார்க்க முடியும் நான்காவது ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சைகள் அப்படிங்கிறது என்ன ஐந்தாவது ஆயுர்வேத மருந்துகளும் அது கூட காயகல்ப சிகிச்சைகளும் சேர்ந்து கொடுப்பது ஐந்தாவது ஸோ இந்த ஐந்து முறைகளை கொண்டு மட்டும்தான் ஒவ்வொரு நோயாளிக்கும் ஒவ்வொரு மூட்டுவலி உடையவர்களுக்கும் தனியான சிகிச்சை திட்டம் அப்படிங்கிறது ஒன்று உருவாக்கப்பட்டு அதன்படி சிகிச்சை அளிக்கப்படும்போது போது அறுவை சிகிச்சை இல்லாமலேயே உடல் குணமாகி விடுவதை நம்ம பார்க்க முடியும் மூன்று திட்டங்களை கொண்டு மூன்று முக்கியமான விஷயங்களை கவர் செய்வது தான் இந்த ஐந்து வழிகள் அது என்ன ப்ரிவென்ஷன் cure, rejuvenation சொல்லுகின்ற மூன்று விஷயங்கள் இதென்ன ப்ரிவென்ஷன் அப்படின்னு சொல்கிறோன்னா முதலாவது உடலில் நன்றாக இருப்பதற்கு என்னுடைய தாயாருக்கு மூட்டு வலி ஏற்பட்டு விட்டது நாற்பது வயதில் அல்லது என்னுடைய தந்தையாருக்கு நாற்பது வயதில் மூட்டு வழி ஏற்பட்டு விட்டது எனக்கு நாற்பது வயசு ஆகப்போகிறது போகிறது நான் வந்து மூட்டு வலி வராமல் பாதுகாத்துக்கொள்ள கொள்ள முடியுமா அப்படின்னா அதற்கும் நிறைய வழிகள் உள்ளு அதை தான் ப்ரிவென்ஷன் சொல்வோம் அல்லது ஏற்கனவே முதல் அல்லது இரண்டாம் நிலைமையில் ஒருவர் வருகிறார் அப்படின்னு வரும்போது அவர்களுக்கு மூன்றாவது அல்லது நான்காவது அல்லது ஐந்தாவது நிலைமைக்கு அது மாறுதல் அடைந்து செல்லக்கூடாது முன்னாடியே பார்த்து நம்ம குணப்படுத்திக்கணும் அப்படின்னு வரும்போது அதற்கு நம்ம உபயோகப்படுத்துகிட்டு வார்த்தை தான் ப்ரிவென்ஷன் கியூர் அப்படிங்கிறது முட்டுகளின் அமைப்பு ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் அதாவது ஃபிசிக்கலாகவும் ஃபங்க்ஷனலாகவும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எவ்வாறு மாற்றிக்கொள்வது அப்படின்னு வரும்போது அதற்கு நம்ம கியோர்னு சொல்லுவோம் முட்டுவழிகளோடு நாம் வந்தோம் முட்டுவலிக்கான முறையான சிகிச்சை கொடுக்கப்பட்டது முட்டுவலிகள் தீர்க்கப்பட்டது பட் மீண்டும் முட்டுவழிகள் ஏற்படாமல் இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அதற்கு தான் ரெஜுவனேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு வரும் ஸோ ப்ரிவென்ஷன் கியூர் ரெஜுவனேஷன் இந்த மூன்று விஷயங்களை ஒன்றாக சேர்த்து ஒரு முறைப்படுத்தப்பட்ட சிகிச்சையாக நம்ம எடுத்துக்கொள்ளும்போது மூட்டுவலிகள் போது மூட்டு வழிகள் குணமாகி விடுவதை பார்க்க முடியும் இந்த ப்ரிவென்ஷன் கியோர் ரெஜுனேஷன் அப்படிங்கிற ஒரு கோல் ஒரு திட்டம் முழுமை பெற்ற திட்டமாக அடைவதற்கு நம்ம ஏன் மூட்டு வழிகள் ஏற்படுகின்றது அப்படிங்கிறத காரணத்தை புரிந்து கொண்டு கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள் உடற்பயிற்சிகள் உடற்பயிற்சிகள்னு சொல்லும்போது எல்லாமே தரையில் உட்காந்து தான் பண்ணணும் எல்லாமே கால்களை மடக்கி நீட்டி பண்ணணும்னு அவசியம் கிடையாது நம்முடைய வயது நம்முடைய உடலுடைய ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்லக்கூடிய இயன்முறை ஆற்றல் நம்முடைய எடை நம்மால் என்ன முடியும் அப்படிங்கிற புரிந்து கொண்டு தனி நபருக்கான உடற்பயிற்சிகள் அப்படிங்கிறது தான் நம்ம கொடுக்கக்கூடிய உடற்பயிற்சிகள் அது கூடவே தியான பயிற்சிகள் உடலும் மனதும் ஆரோக்கியமாக இருப்பதைத்தான் ஆயுர்வேத மருத்துவம் ஆரோக்கியம்னு சொல்கிறது ஸோ உடலுக்கு மட்டும் மருந்துகள் கொடுத்து குணப்படுத்துவது அப்படிங்கிறது நம்முடைய மருத்துவ முறை கிடையாது உடலும் மனமும் ஆரோக்கியம் அடைவதற்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அந்த வகையில் பார்த்தோம்னா நம்ம உடற்பயிற்சிகள் தியான பயிற்சிகள் முத்திரைகள் உடலில் இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகளை தூண்டக்கூடிய சில அக்கு ப்ரெஷர் சம்பந்தப்பட்ட சிகிச்சைகள் இதை நான்கும் கொடுப்பது இரண்டாவது விஷயம் மூன்றாவது உணவில் கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள் இன்றைக்கு உணவில் கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு வரும்போது ஐயையோ பத்திய சாப்பாடுகள் கொடுத்து விடுவோமோ அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க அந்த மாதிரி கிடையாது நம்முடைய வயது என்ன நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய மற்ற நோய்கள் என்ன அந்த நோய்களுக்கு நம்ம எந்த வகையான உணவு முறைகளை தொடர்ந்து நம்ம உபயோகப்படுத்தணும்னா உடலில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நன்றாக சேரும் அப்போ உடலுடைய சத்துக்கள் நன்றாக சேரும்போது உடலுடைய திசுக்களுடைய உருவாக்கம் எவ்வாறு மாறும் இவ்வாறு மாறும்போது உடலுடைய வலிகளும் வேதனைகளும் தேய்மானங்களும் எவ்வாறு மாறும்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பது உணவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை திட்டம் ஸோ முதலில் நோய் வருவதற்கான காரணத்தை குறைப்பது இரண்டாவது உடற்பயிற்சிகள் தியான பயிற்சிகள் முத்திரைகள் மற்றும் வர்ம புள்ளிகளை தூண்டக்கூடிய சிகிச்சைகள் மூன்றாவது உணவு முறைகள் நான்காவது ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சைகள் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஏன் ஆயுர்வேத மருத்துவம் மிகப்பெரிய அளவில் பிரபலமடைந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்புற சிகிச்சைகளை கொண்டே உடலில் இருக்கக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்தி குணப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி இருப்பதனால தான் இன்றைக்கு வழக்கமாக மூட்டுகளில் போடக்கூடிய எண்ணெய் குளியல் சம்பந்தப்பட்ட சிகிச்சைகள் முட்டுகளுக்கு மேலே ஒரு வட்டமான பிரிட்ஜை செஞ்சு அதுக்குள்ளே நிறைய மருந்தூட்டப்பட்ட எண்ணெய்களை இட்டு ஊற வைத்து செய்யக்கூடிய ஜானுவஸ்தின் சொல்லக்கூடிய சிகிச்சைகள் இன்றைக்கு உடலில் இருக்கக்கூடிய தசைகளை பலப்படுத்தி முட்டுகளுக்கு மேலேயும் கீழேயும் வரக்கூடிய தசைகளை பலப்படுத்தக்கூடிய பிழிச்சல் சம்பந்தப்பட்ட சிகிச்சைகள் தசைகள் எலும்புகள் குறுத்தெலும்புகள் நார்கள் மற்றும் முட்டுகளுக்கிடையே இருக்கக்கூடிய எண்ணெய் பசையை ஊட்டக்கூடிய நவரைக்கிழி சம்பந்தப்பட்ட சிகிச்சைகள் அது மட்டுமில்லை பொடிக்கிழி வீக்கத்தை குறைக்கக்கூடிய லேபம் தைலதாரை தக்கரதாரை மற்றும் சிரோதாரை சம்பந்தப்பட்ட சிகிச்சைகள் இதெல்லாம் செய்யும்போது உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய புதிய திசுக்களுடைய உருவாக்கம் மிகப்பெரிய அளவில் ஊக்கமடைந்து அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் படிப்படியாக குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும் இந்த நான்கு முறை சிகிச்சைகளுக்கு பிறகு கடைசியாக நாம் கொடுக்கக்கூடிய சிகிச்சை தான் மருந்துகளும் காயக்கல்ப மருந்துகளும் பொதுவாக உடலில் இருக்கக்கூடிய உபாதைகளை குறைப்பதற்கு மருந்துகள் மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும் சந்தேகமே இல்லை ஆனால் மருந்துகள் நம்ம உடலை குணப்படுத்துமாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் ஸோ அந்த வகையில் உடலுக்கு உதவி செய்கின்ற வகை திசுக்களுடைய உருவாக்கம் உதவி செய்வதற்கு மற்றும் அந்த இடத்தில் பாதிப்பு இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டங்களை தூண்டுவதற்கு நமக்கு உதவி செய்கின்ற அழகான ஒரு விஷயம் மருந்துகள் காயகல்ப மருந்துகள் இப்போ ஒரு மூட்டு வழி நான்காவது நிலைமை அல்லது ஐந்தாவது நிலைமையில் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த மூட்டுகள் மிகப்பெரிய அளவில் தேய்மானம் அடைந்திருக்கிறதையும் ஒரு எக்ஸ்ரேவோ ஒரு எம்ஆர்ஐயோ எடுத்து பார்த்தோம்னா அந்த இடத்துல மூட்டுகளுடைய அமைப்பே சிதைந்து போயிருக்கிறதையும் பார்க்க முடியும் ஸோ நம்ம உடற்பயிற்சிகள் உணவு முறையில் கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள் ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சைகள் ஏன் வந்திருக்கின்றதுன்னு காரணத்தை குறைக்கக்கூடிய முயற்சிகள் இவை எல்லாம் செய்த பிறகு மருந்துகளோடு கூடி காயகல்ப மருந்துகளையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளும்போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த தேய்மானங்கள் அமைப்பு ரீதியான மாற்றங்கள் படிப்படியாக மாற்றமடைந்து வருவதை பார்க்க முடியும் நம்ம மருத்துவமனையை பொறுத்தவரையிலும் எவிடன்ஸ் பேஸ்ட் ஆயுர்வேதா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்துவோம் இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுமையான மூட்டு வழிகளோடு ஒருவர் வரும்போது அவர் மூட்டுகளுடைய பரிசோதனை அறிக்கைகள் அதோடைய எக்ஸ்ரே எம்ஆர்ஐ சம்பந்தப்பட்ட பரிசோதனை அறிக்கைகள் ஒரு முழுமையான சிகிச்சை அவர்களுக்கு மூன்று மாதமோ ஆறு மாதமோ சிலருக்கு ஒரு வருடம் கூட தேவைப்படலாம் அவர்களுக்கு தேவையான அளவு சிகிச்சை சிகிச்சை முடிந்த பிறகு மீண்டும் ஒரு எக்ஸ்ரே அல்லது எம்ஆர்ஐ எடுத்து சிகிச்சைக்கு முன்பு அவர்களுக்கு இருக்கக்கூடிய மூட்டுகளுடைய அமைப்பு என்ன சிகிச்சை முடிந்த பிறகு எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஒரு கம்பாரிசன் ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருக்குமே செய்வோம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மருந்துகள் சாப்பிடுகிறோம் சிகிச்சைகள் எடுத்துக்கொள்கிறோம் வலிகள் குணமாகிவிட்டது சிகிச்சை அதோடு முற்று பெறுவது கிடையாது அந்த உறுப்புகள் மீண்டும் பழைய அளவுக்கு பலமடைவதற்கு தேவையான முயற்சிகள் தேவை அதற்காகத்தான் தியான பயிற்சிகளும் உடற்பயிற்சிகளும் வர்ம புள்ளிகளை தூண்டக்கூடிய அக்குபஞ்சர் சம்பந்தப்பட்ட சிகிச்சைகளும் முத்திரைகளும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பது ஸோ இந்த விஷயங்களையெல்லாம் சேர்த்து ஒரு முறைப்படுத்தப்பட்ட சிகிச்சையாக நம்ம மூட்டு வலிக்கு எடுத்துக்கொள்ளும்போது மிகப்பெரிய அளவில் அந்த மூட்டு வலிகள் குறைந்து மறைந்து போவதை நம்ம பார்க்க முடியும் விபத்துகளால் ஏற்படுகின்ற மூட்டு வழிகளோ வேறு ஏதேனும் பிரச்சனைகளுக்கு அறுவை சிகிச்சை செய்ததால் ஏற்படுகின்ற பலவீனங்களாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல ரெஜுவனேஷன் மற்றும் ரீஹேபிலிட்டேஷன் சொல்லக்கூடிய இரண்டு வார்த்தைகள் இரண்டு விஷயங்களை ஒன்றாக சேர்த்து முறைப்படுத்தப்பட்ட சிகிச்சை திட்டமாக நாம் எடுத்துக்கொள்ளும்போது மிகப்பெரிய அளவில் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் குறிப்பாக இந்த மூட்டு வழியை உண்டாக்கக்கூடிய பாதிப்புகள் படிப்படியாக குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும் எனவே நேர்களே மூட்டு வழிகள் எந்த காரணத்தில் இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் முறைப்படுத்தப்பட்ட சிகிச்சை வருவதற்கான காரணத்தை குறைப்பது உணவு முறையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வருவது உடற்பயிற்சிகள் மற்றும் தியான பயிற்சிகளுக்கு தேவையான முக்கியத்துவத்தை எடுத்துக்கொள்வது ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சைகளை எடுத்துக்கொள்வது அது கூட ஆயுர்வேத மருந்துகள் மற்றும் காயகல்ப மருந்துகளை எடுத்துக்கொள்வது ப்ரிவென்ஷன் கியோர் ரெஜுவனேஷன் பிசிஆர்னு சொல்லக்கூடிய இந்த முழுமை பெற்ற சிகிச்சை முறையை நம்ம தொடர்ந்து நோயுடைய தன்மை நோயுடைய வயது நோயுடைய பக்க விளைவு மற்றும் நோயாளியுடைய வயதை பொறுத்து முறைப்படுத்தப்பட்ட வகையில் பின்பற்றி வந்தோமே ஆனால் நிச்சயமாக அறுவை சிகிச்சை இல்லாமல் எவ்வளவு மோசமாக இருக்கக்கூடிய மூட்டு வழிகளாக இருந்தாலும் படிப்படியாக குணம் பெறலாம் அப்படிங்கிறதே ஒரு நிதர்சனமான உண்மை ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையுடைய கிளைகள் சென்னையில் கோடம்பாக்கம் அம்பத்தூர் திருவள்ளூர் அப்படிங்கிற மூன்று இடத்துல இருக்குது மற்றும் பாண்டிச்சேரியில் கடற்கரை சாலையில் நம்முடைய ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையுடைய தலைமை மருத்துவமனை இருக்கிறது ஓசூர் பெங்களூர் சேலம் கோயம்புத்தூர் வேலூர் மதுரை திருச்சி திருநெல்வேலி இந்த எல்லா இடங்கள்லேயும் நம்ம மருத்துவமனையுடைய கிளைகள் இருக்கிறத பார்க்கலாம் ஸோ மூட்டு வழியால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் யாராக இருந்தாலும் இந்த மருத்துவமனைகளுக்கு சென்று இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களை தாராளமாக சந்திக்கலாம் நம்முடைய ஒவ்வொரு மருத்துவமனையிலேயும் ஒரு ஆயுர்வேத மருத்துவர் அல்லது ஒரு சித்த மருத்துவர் ஒரு இயற்கை மற்றும் யோகா நேச்சுரோபதி மருத்துவர்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு தேவையான உடற்பயிற்சி உங்களுக்கு தேவையான உணவு பட்டியல் உங்களுக்கு தேவையான ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சைகள் மற்றும் மருந்துகள் மற்றும் காயகல்ப சிகிச்சைகளை வழங்குவதற்கு ஒவ்வொரு மருத்துவமனையிலேயுமே தேவையான அளவுக்கு மருத்துவர்கள் இருக்காங்க ஒருவேளை உங்களால் வீட்டிலேருந்து வெளியில் வர முடியல அல்லது உங்கள் ஊரிலிருந்து நம்முடைய மருத்துவமனையுடைய கிளைகள் தூரத்தில் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைத்தீங்கன்னா மருத்துவமனையை தொடர்பு கொண்டு என்னிடத்தில் அல்லது மருத்துவர்களிடத்தில் வீடியோ காலில் பேசணும் அல்லது வீடியோ கன்சல்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கான முன்பதிவு கொடுக்கப்பட்டு நீங்கள் நேரடியாக எங்கிட்ட வீடியோவில் பேசலாம் நீங்கள் அந்த மாதிரி பேசும்போது உங்களுடைய சிரமங்கள் என்னங்கிறத புரிந்து கொண்டு உங்களுக்கு தேவையான மருந்துகள் உடற்பயிற்சிக்கான குறுந்தகடுகள் உணவு பட்டியல்கள் எல்லாமே உங்களுடைய வீட்டுக்கே நேரடியாக சேர்கிற மாதிரி கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் ஸோ நீங்கள் மருத்துவமனைக்கு வந்து மருத்துவர்களையும் சந்திக்கலாம் அல்லது வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய அசௌகரியத்துக்கு தேவையான சிகிச்சைகளையும் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனை டாக்டர் கே கௌதமன் பி தலைமை மருத்துவமனை என் முப்பத்தி ஏழு வஊசி தெரு கோடம்பாக்கம் சென்னை இருபத்தி நான்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்யம் ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து கிளைகள் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனை என் பதிமூன்றின் கீழ் பனிரெண்டு வடிவேலு முதலி தெரு வெங்கடாபுரம் அம்பத்தூர் சென்னை ஐம்பத்தி மூன்று தொலைபேசி எண் ஒன்பது ஒன்பது ஐந்து இரண்டு மூன்று ஐந்து ஏழு எட்டு ஆறு ஒன்பது ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனை என் முப்பத்தி இரண்டு பாரதிதாசன் தெரு திருவள்ளூர் ஆறு பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று டிஆர்பி சி பள்ளி அருகில் தொலைபேசி எண் ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்யம் எட்டு பூஜ்யம் ஐந்து இரண்டு ஒன்பது ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனை பிளாட் எண் இரண்டு விலாஸ் கதவு எண் மூன்றின் கீழ் இருநூற்று நாற்பத்தி எட்டு கிருஷ்ணா என்க்ளேவ் மணப்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்து நூற்று இருபத்தி ஐந்து தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று எட்டு ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனை நம்பர் பனிரெண்டு குபேர் அவென்யூ கடற்கரை சாலை பாண்டிச்சேரி ஒன்று தொலைபேசி எண் ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்யம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று பூஜ்ஜியம் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனை பிளாட் எண் அறுநூற்று எழுபத்தி ஏழு நான்காவது மேற்கு குறுக்கு தெரு மதுரை மாவட்ட நீதிமன்றம் அன் ஹெச்பி பெட்ரோல் பங்க் அருகில் கே கே நகர் மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் தொலைபேசி எண் ஒன்பது மூன்று எட்டு நான்கு எட்டு ஒன்பது எட்டு மூன்று எட்டு எட்டு ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனை என் ஏ ஃபோர் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் ராமலிங்க நகர் உறையூர் ஹோட்டல் ஆரோக்கிய எதிரில் திருச்சி ஆறு இரண்டு பூஜ்ஜியம் 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 மூன்று தொலைபேசி எண் ஒன்பது மூன்று எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஐந்து ஆறு மூன்று ஒன்பது ஆறு ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனை நாற்பத்தி ஐந்து ராஜலட்சுமி நகர் மணிமஹால் அண்ட் மணி தியேட்டர் அருகில் ஹோப் கல்லூரி பீளமேடு கோயம்புத்தூர் ஆறு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு தொலைபேசி எண் ஒன்பது மூன்று எட்டு நான்கு ஆறு ஒன்பது எட்டு ஐந்து ஒன்று எட்டு ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனை எண் பதினொன்று பி சுப்பிரமணியபுரம் புதூர் எக்ஸ்டென்ஷன் குளோனி மெட்ரிகுலேஷன் பள்ளி அருகில் சேலம் ஆறு மூன்று ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு தொலைபேசி எண் ஒன்பது மூன்று எட்டு நான்கு எட்டு ஒன்பது எட்டு மூன்று எட்டு ஏழு ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனை ஸ்ரீ மகான் ஒடுக்கத்தூர் சுவாமிகள் மடம் என் பதிமூன்று கங்காதர செட்டி தெரு அல்சூர் ஏரி அருகில் பெங்களூர் ஐந்து ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு தொலைபேசி எண் ஏழு பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு ஏழு ஏழு இரண்டு இரண்டு ஒன்று ஐந்து ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனை என் ஹெச் எழுபத்தைந்து ஆவலப்பள்ளி ஹெட்கோ ஓசூர் ஆறு மூன்று ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது தொலைபேசி எண் ஏழு மூன்று மூன்று எட்டு எட்டு ஏழு நான்கு இரண்டு ஒன்று பூஜ்யம் மருத்துவ முகாம் நடைபெறும் இடங்கள் தஞ்சாவூர் திருநெல்வேலி வேலூர் ஈரோடு விழுப்புரம் திருவண்ணாமலை தொலைபேசி எண் ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று மூன்று